சரவணன் தன்னோட மனைவி மீனா மகன் வினோத்தோட ஒரு கிராமத்துல ஒரு சின்ன வீட்டுல வசிச்சுட்டு இருந்தாரு. சரவணன் கூலி வேலை பாக்குறவரு. அவருக்கு வார வாரம் சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளம் அவங்க குடும்பத்தோட தேவைக்கு போதாததா இருந்துச்சு. ஆனாலும் குறைஞ்ச சம்பளத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு சரவணனோட குடும்பம். தீபாவளிக்கு முந்தின நாள் காலையில சரவணன் வேலைக்கு கிளம்பினாரு. அப்போ அவரோட மகன் வினோத் அவர்கிட்ட வந்தான். அப்பா, வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? வேலை முடிஞ்சு சாயந்தரம் வரப்போ எனக்கு புது ட்ரெஸ்ஸு, பட்டாசு, தின்பண்டம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அதை கேட்டதும் அவரு, சரிப்பா, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேலைக்கு கிளம்பி போனாரு. வேலை பாக்குற இடத்துல போனஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம புள்ள கேட்ட மாதிரி அவனுக்கு ட்ரெஸ்ஸும் பட்டாசும் தின்பண்டமும் வாங்கிட்டு போய் சந்தோஷமா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே நடந்தாரு அவரு. சாயந்தரம் வேலை முடிஞ்சதும் கிளம்புறப்போ அவரோட முதலாளி, இந்தாப்பா இத தீபாவளி செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி 200 ரூபாய சரவணன் கையில கொடுத்தாரு. அத வாங்கின சரவணன், என்ன முதலாளி, இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? தீபாவளினா என்னென்ன செலவுங்க எனக்கு இருக்கு தெரியுமா? காலையில வேலைக்கு கிளம்புறப்பவே என் பையன் வரப்போ ட்ரெஸ்ஸு, பட்டாசு, ஸ்வீட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றான். தீபாவளி நல்ல நாள், அதுவுமா கறி எடுத்து கறி சோறு சாப்பிடலான்னு பார்த்தா நீங்க என்னடான்னா வெறும் 200 ரூபாய தரீங்க அப்படின்னு மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம முதலாளி கிட்ட கேட்டாரு சரவணன். நான் என்னப்பா பண்றது, எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து வரல. என் கையில காசு இருந்தா நான் உனக்கு தந்திருக்க மாட்டேனா? நானே தீபாவளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு முதலாளி. அதுக்கு மேல சரவணனுக்கு அங்க நிக்கவும் பிடிக்கல, அவர்கிட்ட எதுவும் பேசவும் தோணல. அங்கிருந்து கிளம்பினாரு. வழியில நடக்கிறப்போ காலையில அவர் பையன் அவர்கிட்ட சொன்னதுதான் அவரோட காதுல திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்துச்சு. சே, முதலாளிய நம்பணும், இப்படி கடைசி நேரத்துல கவுத்துட்டாரே, என்ன பண்றது? யார்கிட்டயாவது கடன் கேட்டு பாக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்தாரு சரவணன். அப்போ அவருக்கு அவரோட நண்பன் தீபனோட ஞாபகம் வந்துச்சு. தீபனும் அவர் கூட அப்பப்போ கூலி வேலைக்கு வருவான். அவன்கிட்ட பைசா இருக்குமா? அவன்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை போய் கேட்டு பாப்போம்னு நினைச்ச அவரு நேரா தீபன் வீட்டுக்கு வந்தாரு. தீபன், ஏய் தீபன் அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டதும் தீபன் வெளியே வந்தாரு. என்ன சரவணான்னு அவர் கேட்டாரு. தீபன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். தீபாவளிக்கு என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், பட்டாசு எல்லாம் வாங்கணும். கொஞ்சம் பணம் இருந்தா கடனா கொடு, ஒரு வாரத்துல திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு சரவணன். உடனே தீபன், என்ன சரவணா, விடிஞ்சா தீபாவளி, நீ என்னடா இப்ப வந்து பணம் கேக்குற? என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு, அந்த பணத்துல என் பொண்ணுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டேன்ப்பா. என் கையில இப்போ கொஞ்சம் கூட காசு இல்ல அப்படின்னு சொன்னாரு. தீபன் சொன்னதை கேட்டதும் சரவணன் ரொம்பவே நொந்து போயிட்டாரு. தீபன் கிட்ட எப்படியாச்சும் கடன் வாங்கிடலான்னு நம்பி வந்தாரு. இப்போ அவரோட அந்த நம்பிக்கையும் தகர்ந்து போச்சு. சரி தீபன், நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு சரவணன். வீட்டை நோக்கி நடந்தாரு. ஆனா வீட்டுக்கு போறதுக்கே அவருக்கு மனசில்ல. வீட்டுக்கு போனா எப்படியும் என் புள்ள ட்ரெஸ் எங்க, பட்டாசு எங்கன்னு கேப்பான். அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே நடந்தாரு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அப்பா வர்றத பார்த்ததும் அவர்கிட்ட வந்த வினோத் அவர் கையில ஏதோ இல்லாம வெறும் கையா இருக்கிறத பார்த்தான். அப்பா, என்னாச்சுப்பா? எனக்கு புது துணி, பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்டான். அது வந்து நாளைக்கு காலையில அப்பா கடையில போய் வாங்கி தரேன்ப்பா. அவர் சொன்னதுக்கு வினோத் எந்த பதிலும் சொல்லல, அமைதியா நின்னுட்டு இருந்தான். நீ போய் விளையாடு, நாளைக்கு ட்ரெஸ் பட்டாசு எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டுக்குள்ள போனாரு. வெளிய அப்பாவும் மகனும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத வீட்டுக்குள்ள நின்னு பாத்துட்டு இருந்த அவரோட மனைவி கேட்டாங்க. என்னங்க, என்னாச்சு, போனஸ் பணம் எதுவும் கிடைக்கலையா? அதுக்கு அவரு, இல்லம்மா, முதலாளி கையில காசு இல்லன்னு 200 ரூபாய கொடுத்தாரு. நான் என்னோட நண்பன் ஒருத்தர்கிட்ட போய் கொஞ்சம் கடன் கேட்டு பாக்கலான்னு போனேன். அவரு கையில 5 பைசா கூட இல்லன்னு
கையை விரிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ட்ரெஸ்ஸு பட்டாசெல்லாம் எங்கன்னு கேட்டான் நம்ம புள்ள. நாளைக்கு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு என்ன பண்ண போறேனோ தெரியல அப்படின்னு வேதனையோட சொன்னாரு. பணம் காசு இருக்கிறவங்களுக்கு தாங்க தீபாவளி மாதிரியான பண்டிகைகள் எல்லாம். நம்மள மாதிரி ஏழைகளுக்கு என்ன பண்டிகை? நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி தான். அதுக்கு அவரு, நான் முதலாளி போனஸ் தந்துருவாருன்னு தான் நினைச்சேன். இல்லனா கடனா அவர்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா மனுஷன் கையில காசே இல்லைன்னு சாதிக்கிறாரு. தீபாவளி வந்துட்டாலே சந்தோஷத்துக்கு பதிலா இந்த தீபாவளிய எப்படி சமாளிக்க போறோமோன்னு பயம்தான் வருது. ஏதோ என்னையே பட்டாசு பண்டல்ல கட்டி வெடிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. எதுக்குதான் இந்த பண்டிகைகள்லாம் வருதோங்கிற மாதிரி தோணுது. வர வர இந்த மாதிரி பண்டிகை நாட்களை நினைச்சாலே பயத்துல அடிவயிறு கலங்குது அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டாரு. சரவணனும் மீனாவும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ மீனாக்கு மின்னல் மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. மீனா எப்பவும் தன் கையில கிடைக்கிற 1 ரூபா 2 ரூபா சில்லற நாணயங்கள் எல்லாம் ஒரு உண்டியல்ல போட்டு வைப்பாங்க. அந்த உண்டியல் நினைவுக்கு வந்துச்சு. இப்போ அந்த உண்டியல்ல எவ்வளவு காசு இருக்கும்? 500 இருக்குமோ இல்ல 1000 இருக்குமா அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அப்புறம் அவங்க கணவன் கிட்ட, ஏங்க நான் கையில கிடைக்கிற சில்லற காசுகள் எல்லாம் ஒரு உண்டியல்ல போட்டு வைப்பேன். அந்த உண்டியல்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியல. அந்த உண்டியல உடைச்சு பாத்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு. உடனே அந்த உண்டியலை எடுத்து மீனா உடைச்சாங்க. அதுல இருந்த காசுகளை எண்ணி பார்த்தாங்க. அதுல 800 பணம் இருந்துச்சு. அப்பாடா, 850 இருக்குங்க. உங்க கையில இப்போ 200 இருக்குல்ல, அப்ப மொத்தம் 1050. இதை வச்சு இந்த தீபாவளிய சமாளிச்சிடலாங்க. மனைவி சொன்னதை கேட்டதும் சரவணன் ஹப்பாடான்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாரு. வெறும் 1050 வச்சுக்கிட்டு இந்த தீபாவளிய கொண்டாடிட முடியுமான்னு அவர் கொஞ்சம் சந்தேகமாவே கேட்டாரு. ஏங்க, நம்ம புள்ள தீபாவளியை கொண்டாடுறதுக்கு இந்த பணம் போதும். நாம தீபாவளியை கொண்டாடணுமா என்ன? நீங்க நேரா கடைக்கு போய் விலை குறைஞ்சதுல அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுங்க, கொஞ்சம் பட்டாசு வாங்கிக்கங்க, அப்புறம் வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது தின்பண்டம் ரெடி பண்ண பாக்குறேன். நாளைக்கு 1/2 கிலோ கறி எடுத்து நம்ம பிள்ளைக்கு கறி சோறு ஆக்கி கொடுக்கலாம். என்ன சொல்றீங்கன்னு அவ கேட்டா. நீ சொன்னது அருமையான யோசனை. அப்படியே செஞ்சிடலான்னு சொன்ன அவரு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா போய் தன்னோட பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு பட்டாசும் வாங்கிட்டு வந்தாரு. அப்பா பட்டாசும் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்ததை பார்த்ததும் வினோத் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஹையா ஜாலி, தீபாவளி ஜாலி அப்படின்னு அவன் மகிழ்ச்சியோட சொன்னான். அவனோட சந்தோஷத்தை பாக்குறப்போ இத்தனை நேரம் சரவணனும் மீனாவும் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு ஒரேடியா காணாம போச்சு. கணேஷ் தன்னோட நண்பன் மகேஷ தேடி மகேஷ் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வெளியே நின்னு மகேஷ கூப்பிட்டாரு. மகேஷ், மகேஷ், டேய் மகேஷ். வீட்டுக்குள்ள இருந்து மகேஷ் வெளியே வந்தாரு. மெல்ல கூப்பிட்டாலே எனக்கு கேக்குண்டா. அது ஏன் நீ 7 கேக்குற மாதிரி கத்தி கூப்பிட்டு இருக்க? டேய், நம்ம பண்ணையாரு நம்ம ரெண்டு பேரையும் வர சொல்லியிருக்காரு. நம்ம போய் அவரை பாத்துட்டு வந்துடலாமா? சரிடா, வா போலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து தெருவுல நடக்க ஆரம்பிச்சாங்க. சரிடா, என்ன விஷயமா வர சொல்லிருப்பாரு உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலையடா. செலவுக்கு வேற சுத்தமா கையில காசே இல்ல. இந்த நேரத்துல பண்ணையார் ஏதாவது வேலை கொடுத்தாருனா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். பண்ணையார் கோதண்டத்துக்கு எடுப்படி வேலைகளை மட்டும் இல்லாம அவர் சொல்ற எல்லா வேலைகளையும் கன கச்சிதமா செஞ்சு முடிக்கிறது கணேஷும் மகேஷும் தான். பண்ணையார் அவங்க பண்ற வேலைகளை பொறுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் சம்பளத்தை கொடுப்பாரு. பேசிக்கிட்டே நடந்தவங்க பண்ணையார் வீட்டுக்கு வந்தாங்க. பண்ணையாரே, பண்ணையாரே, இப்படி கணேஷ் கத்தி கூப்பிட்டாரு. ஏண்டா எப்ப பாரு இப்படி கத்தி பேசுற, கத்தி கூப்பிடுற? அவர் வீட்டுக்குள்ளாரதானே இருப்பாரு, நீ மெல்ல கூப்பிட்டாலே அவர் கேக்கும்ல. என்ன மோடா இந்த மாதிரி சத்தமா பேசி சத்தமா கூப்பிட்டு எனக்கு பழகி போச்சு. பண்ணையாரே, பண்ணையாரே, வீட்டுக்குள்ள இருந்து பண்ணையார் வெளியே வந்தாரு. என்னையா கணேஷ், மகேஷ், வாங்கய்யா வாங்க. என்னையா உங்களை பார்க்கவே முடியறது இல்ல, ஊர்லதான் இருக்கீங்களா? ஊர்லதான் இருக்கிறோம், வேற எங்க போக போறோம் பண்ணையாரே? நீங்க தான் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு எந்த வேலையும் தரமாட்டீங்க. இப்பதான் கூப்பிட்டுருக்கீங்க, எங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா இல்லையா? ஏன்பா வேலை இல்லாம உங்களை கூப்பிடுவேனா? சொல்லுங்க பண்ணையாரே, நாங்க என்ன வேலை செய்யணும்?
வெளிநாட்டு பார்ட்டி ஒருத்தர் யானை தந்தம் கேக்குறாரு. காட்டுக்கு போய் ஒரு ஜோடி யானை தந்தம் கொண்டு வர்றீங்களா? பண்ணையாரே, இப்ப காட்டுல கெடுபிடிகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. யானைய போட்டு தள்ளிட்டு அதோட தந்தத்தை கொண்டு வரது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் இல்ல. அட, அதனாலதான்ப்பா நான் உங்ககிட்ட இந்த வேலைய சொல்றேன். இந்த வேலைய உங்க ரெண்டு பேரை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு அனுப்புனேன். சரி பண்ணையாரே, நீங்க பணத்தை கொடுங்க, நாங்க வேலையை முடிச்சிட்டு வரோம். பண்ணையாரு 10,000 ரூபாயை அவங்களுக்கு கொடுத்தாரு. இந்தாப்பா அட்வான்ஸ் 10,000 ரூபாய் இருக்கு. தந்தத்தை குடுக்கறப்ப மீதி 10,000 ரூபாய் வாங்கிக்கங்க, சரியா? ரெண்டு பேரும் அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. தந்தம் எப்ப என் கைக்கு கிடைக்கும்? இப்பவே நாங்க காட்டுக்கு கிளம்பி போறோம் பண்ணையாரே. தந்தம் கிடைச்ச உடனே வந்துடுறோம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போனாங்க. என்னப்பா இது, ரெண்டு தந்தத்துக்கு 20,000 ரூபாய் தான் குடுக்கறாரு. ஆனா வெளிநாட்டு பார்ட்டி கிட்ட குறைஞ்சது 2,00,000 ரூபாயாவது இவர் வாங்கியிருப்பாரு. ஆமா, பின்ன யானை தந்தனா சும்மாவா? யானையை கொண்டு தந்தத்தை எடுத்து விக்கிறது சட்ட விரோதமான செயல், உனக்கு தெரியும்ல? ஆமா, நாம ஏன் இந்த பண்ணையார்கிட்ட இந்த மாதிரி குறைஞ்ச கூலிக்கு வேலை பார்க்கணும்? பேசாம நாமளே இந்த மாதிரி பார்ட்டிகளை நேரடியா பிடிச்சோன்னு வச்சுக்க, 2,00,000 ரூபாய் முழுசா அப்படியே நமக்கு கிடைக்கும். இல்ல, இவர் இப்ப 90% பணத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு வெறும் 10% பணத்தை மட்டுமே குடுக்கறாரு. அப்படியெல்லாம் யோசிக்காதரா. நாம பாக்குறது தந்தத்தை எடுத்து கொண்டு வந்து இவர்கிட்ட குடுக்கற வேலை மட்டும்தான். ஆனா பண்ணையாரு அந்த தந்தத்தை வெளிநாட்டு பார்ட்டிகளுக்கு கொடுக்கறதுக்குள்ள அவர் எடுக்கிற ரிஸ்க் எவ்வளவு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும், இவருக்கு அந்த வெளிநாட்டு பார்ட்டியோட தொடர்பு கொடுக்கறவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஏதாவது கேஸ்ல அவர் மாட்டிக்கிட்டார்னா அந்த வழக்க நடத்துறதுக்கான செலவையும் அவர் தான் செஞ்சாகணும். இப்படி அவருக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு. அப்போ நாம் எடுக்கிற ரிஸ்க விட பல மடங்கு ரிஸ்க் பண்டையார் எடுக்கிறாருன்னு சொல்ல வர்ற? ஆமாண்டா. இப்ப யானை எப்படி அட்டாக் பண்றது, அதுக்கான வழி யோசனை பண்ணு. அண்ணாச்சி பழத்துல வெடிமருந்து வைக்கலாமா, இல்ல போன தடவை பண்ண மாதிரி விஷம் ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா? ஆமா, உனக்கு போன தடவை நடந்தது மறந்து போச்சா என்ன? விஷம் மருந்து வச்சு அந்த யானை சாகாம சும்மா மயக்க மட்டும்தான் ஆச்சு. ஆனா அது செத்துருச்சுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அது பக்கத்துல போனப்ப அது கண்ணு முடிச்சு பார்த்தது பாத்தியா? அப்ப நம்ம ரெண்டு பேரும் தலை தெரிக்க தெரிச்சு ஓடுனது இப்பவும் எனக்கு அடிக்கடி கனவுல வந்து போகுதுப்பா. சரி, அப்ப என்னதான் பண்றது? இந்த தடவை நாம அண்ணாசி பழத்துல வெடி மருந்த வச்சிருவோம். அப்பதான் அது அதை வாயில கடிக்கவும் வெடி வெடிக்கவும் சரியா இருக்கும். அந்த யானையும் செத்து போயிரும். நம்ம தந்தத்தை வெட்டிட்டு வந்துடலாம். அவங்க சந்தையில ஒரு அண்ணாச்சி பழத்தை வாங்கினாங்க. அந்த அண்ணாச்சி பழத்துக்குள்ள வெடி மருந்தையும் வச்சாங்க. அந்த ரெண்டு பேரும் அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வந்தாங்க. அங்க யானைகள் வந்துட்டு போற வழித்தடத்துல ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆத்தங்கரைக்கு பக்கத்துல அந்த அண்ணாச்சி பழத்தை அவங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கர்ப்பிணி யானை ஒண்ணு அந்த பக்கமா தாகம் தீர்றதுக்காக தண்ணி குடிக்க வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாச்சி பழம் இருக்கிறத அந்த யானை கவனிச்சது. அந்த யானை அந்த பழத்தை ரொம்ப நேரமா கூர்ந்து பாத்துச்சு. அந்த பழம் வச்சிருந்த விதத்தை பார்த்ததும் மனிதர்கள் யாரோதான் அந்த அண்ணாச்சி பழத்தை வச்சிருக்காங்கன்னு அதுக்கு புரிஞ்சது. சுத்தி பாத்துச்சு, ஆனா அண்ணாச்சி பழம் செடி அங்க எதுவுமே இல்ல. அதனால மனிதர்கள் யாரோதான் அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு அதுக்கு உறுதி ஆயிடுச்சு. அதே நேரத்துல அந்த யானைக்கு தன்னோட அம்மா யானை சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்துச்சு. கீழே விழுந்த பழத்தை எப்பவுமே எடுத்து சாப்பிட கூடாது, அப்படியே அது சாப்பிடணும்னா அந்த பழம் மரத்துக்கு கீழே இருக்கா இல்ல மனிதர்கள் யாராவது அத வச்சுட்டு போயிருக்காங்களான்றத உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஏன்னா மனிதர்கள் யானைகளை வேட்டையாட பழங்கள்ல விஷ மருந்துகளையும் வெடி மருந்துகளையும் வச்சு கொடுத்துருவாங்க. அதனால ரொம்பவே கவனமா இருக்கணும்னு அம்மா யானை அந்த யானைக்கு சொல்லி கொடுத்தது அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. யானை இப்படி யோசிச்சுட்டு இருந்தத மரத்துக்கு பின்னாடி நின்னு பாத்துட்டு இருந்த மகேஷும் கணேஷும் கவனிச்சாங்க. என்னடா அது கொடுமை, தந்த உள்ள ஆண் யானைக்கு நம்ம குறி வச்சோம்னா தந்த இல்லாத பெண் யானை அண்ணாசி பழத்து பக்கத்துல வந்து நிக்குது. டேய், என்னடா பண்றது இப்ப? ஒருவேளை இந்த பழத்தை தின்னு இந்த யானை செத்து போயிடுச்சுன்னா அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையடா. அதுக்கப்புறம் நம்ம போய் திரும்பவும் வேற பழம் வாங்கிட்டு வந்து வைக்கணும். என்னடா பண்றது, ஒண்ணுமே புரியலையே. அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல. தின்னா தின்னுட்டு சாகட்டும் விடு. ஆமா, இந்த யானை என்ன நின்னுகிட்டே தியானம் ஏதாவது பண்ணுதா என்ன? பழத்தை சாப்பிடாம பழத்துக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் நிக்குது. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. பழத்தை பார்த்த உடனே யானை சாப்பிடுமே, ஆனா இந்த யானை என்னடா ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கே. அப்படி என்னதான் யோசிக்குதுன்னு தெரியலையே.
சரி சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அந்த யானை மனிதர்கள் யாராவது பக்கத்துல இருக்காங்களான்றத சுத்தி சுத்தி பாத்துச்சு. அப்ப தூரத்துல ரெண்டு பேர் நின்னு பேசிட்டு இருக்கிறது யானை காதுக்கு கேட்டுச்சு. ஆஹா, மனுஷங்க அங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க. நிச்சயமா இவங்கதான் இந்த அண்ணாச்சி பழத்தை வச்சிருக்கணும். இவங்க யானைகளை வேட்டையாடுறவங்கதான். இவங்கள சும்மாவே விடக்கூடாது. இவங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்கற பரிச பார்த்து காட்டுக்குள்ள வேற யாருமே யானைகளை வேட்டையாடவே வரக்கூடாது. அந்த அண்ணாச்சி பழத்தை வாய்கிட்ட எடுத்துட்டு போகும்போது அதுல இருந்து வெடிமருந்து வாசனை அதுக்கு வந்துச்சு. அப்ப யானைக்கு உறுதி ஆயிடுச்சு. யானை இப்ப பழத்தை சாப்பிட போகுது. அது சாப்பிடும் போது வெடி வெடிச்சு யானை கண்டிப்பா செத்துரும். அதுக்கப்புறம் நம்ம சந்தைக்கு போய் வேற பழம் வாங்கிட்டு வர வேண்டியதுதான். ஆமாண்டா. யானை தன்னோட தும்பிக்கையில இருந்த அந்த அண்ணாச்சி பழத்தை மரத்துக்கு பின்னாடி இருந்த கணேஷ் மகேஷ பார்த்து தூக்கி எறிஞ்சது. அண்ணாச்சி பழம் கணேஷ் மகேஷ் பக்கத்துல வந்து விழுந்து வெடிச்சதும் அவங்க தூரமா போய் விழுந்தாங்க. வெடி சத்தம் கேட்டு காட்டுக்குள்ள விறகு எடுக்க வந்தவங்க அங்க வந்தாங்க. அவங்க மூலமா செய்தி காட்டு தீ மாதிரி ஊருக்குள்ள பரவுச்சு. காவல்துறையினர் வந்து விசாரிக்கும் போது யானை தந்தத்துக்காக தான் நாங்க காட்டுக்குள்ள வந்தோன்றத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் பண்ணையாருக்காக தான் தந்த வேட்டைக்கு அவங்க காட்டுக்குள்ள போனாங்கன்றது தெரிஞ்சு பண்ணையாரையும் சேர்த்து போலீஸ் மூணு பேரையும் ஜெயிலுக்குள்ள அடிச்சிட்டாங்க. அந்த பகுதியில யானை தந்தத்தை திருடி வெளிநாட்டுக்காரங்களுக்கு வித்துட்டு வந்தது பண்ணையார் ஒருத்தர் மட்டும்தான். அவரே ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் வேற யாரும் யானை தந்தத்துக்காக யானைய வேட்டையாட காட்டுக்குள்ள போகவே இல்ல. கர்ப்பிணியான அன்னைக்கு நிதானமா யோசிச்சு செஞ்ச செயலால அதோட வயிற்றுக்குள்ள இருந்த குட்டியும் உயிர் தப்பிச்சது. ஒரு மாசத்துக்கு அப்புறமா அந்த யானைக்கு குட்டி யானையும் பிறந்துச்சு. இப்பெல்லாம் யாரும் யானை வேட்டைக்காக அந்த காட்டுக்குள்ள போகாததால அந்த காட்டுக்குள்ள இருக்கிற யானைகள் நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க.